வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நவராத்திரிக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக நிறைய பேர் வர்றாங்க. ஏன்னா பித்தளையில் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது ரொம்பவே நல்ல விஷயம். இன்னொன்று மதிப்பான ஒரு விஷயம் கூட. ஒரு பிளாஸ்டிக்லேயோ ஒரு ஒயிட் மெட்டல்லையோ கிஃப்ட் கொடுக்கறத விட பித்தளையில் ரொம்ப சின்ன ஒரு பொருள் கொடுத்தா கூட வாங்குறவங்களுக்கும் அதை வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். கொடுக்குற நமக்குமே ஒரு மன நிறைவு இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா இப்படி போகிற பொருட்கள் வந்து கண்டிப்பாக அவங்க வீட்டு பூஜை அறையில் அவங்க வச்சு புழங்குவாங்க, அல்லது அவங்களுடைய ஷோகேஸில் வைப்பாங்க. இந்த மாதிரி உபயோகமான ஒரு பொருளாக இருக்கும், மதிப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்காகவே வந்து பித்தளையில் செய்யப்பட்ட ரிட்டர்ன் கிஃப்ட்டு நிறைய பேர் தேடி வர்றாங்க. நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் 500 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ரொம்ப அழகழகாக ரொம்ப கம்மி விலையிலிருந்து ஆன்டிக் பிளேட்டுன்னு சொல்லக்கூடிய டிசைனர் பிளேட், குங்குமச்சி மில், அழகழகான பிளேட்ஸ், திருநீர் பேழை, பறை, மினி பறை, ஊதுபத்தி ஸ்டாண்டு, கப்பன் சாசர், குபேர குஞ்சம்னு சொல்லப்படக்கூடிய படி, கோமதி சக்கரம் ட்ரீ, பூ கூட, வாராகி விளக்கு, குபேர விளக்குல ஏகப்பட்ட சைஸ் இருக்கு. வெறும் பிளெயின் நந்தா, லோட்டஸ் நந்தால நிறையவே சைசஸ் இருக்கு. சங்கு சக்கரம் விளக்குலயே வந்து லைட் வெயிட்ல ரொம்ப டிசைனோட அழகாவும் வந்திருக்கக்கூடிய விளக்கு தான் இப்ப பாக்குறோம். மகாமக அகல்னு சொல்லுவாங்க. காமாட்சி விளக்கு கூட ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக கேக்குறாங்க. த்ரீ ஸ்டாண்டு கொடுக்குறாங்க, த்ரீ தூண்டி இருக்கு, இதெல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு பேக்கா கூட கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையவே பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கு. வாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்ல நாம முதல்ல பார்க்க போறது ஆன்டிக் பிளேட்டுன்னு சொல்லக்கூடிய டிசைனர் பிளேட். ரொம்ப அழகா இருக்கும். இதுல ஒன்று ஒன்று வர்றவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வெத்தலை பாக்க வச்சு கொடுத்தா கூட போதும், அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ரொம்பவே அழகா நல்லா ஹெவியா இருக்கக்கூடிய பிளேட் இது. எதுவுமே லைட் வெயிட்லாம் கிடையாது. ஏன்னா லைட் வெயிட்ல இவ்வளோ அழுத்தம் திருத்தமா ஒர்க் வராது. ரொம்ப அழகா ஹெவியா இருக்கக்கூடிய பிளேட்டு. இதுலேயுமே நிறைய சைஸ் இருக்கு. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புல நம்ம பார்த்து கூட சூஸ் பண்ணிக்கலாம். அதோட இந்த டயா வச்சு நீங்க சொல்லிக்கலாம், இது இவ்வளோ இன்ச்சு டயான்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 2.5 இன்ச்சு டயான்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க அப்ப புரிஞ்சுக்கலாம். 2.5 இன்ச்சில் இருக்கக்கூடிய ரவுண்டு பிளேட்டு அப்படிங்கிறத ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இருக்கக்கூடிய பிளேட்டு தான் இந்த பிளேட் கூட. ரொம்ப அழகா ஃப்ளவர் டிசைனோட, இதுலேயுமே வந்து நம்ம சாமிக்கு ஒரு நட்ஸ் வச்சு படைக்கிறதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி அதுலேயே பிளெயின் பிளேட்டு, நல்ல ஹெவி, லைட் வெயிட்டே கிடையாது, நல்ல ஹெவியாக இருக்கக்கூடிய பிளேட்டு. வளையாது, நீங்கள் அதை அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், வளையவும் வளையாது. ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பிளேட்டு. இந்த மாதிரி பிளேட்ஸும் கூட பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது. அதுவும் கூட நீங்கள் நம்ம உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக கொடுக்குறோம் அப்படின்றத தவிர எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது மாதிரி குங்குமச்சிமிழ், நம்ம குங்குமமே இதில் போட்டே கொடுத்துடலாம். மஞ்சளும் குங்குமமும் இதிலேயே போட்டு இதையே நாம் ஒரு கிஃப்டாக கூட கொடுக்க முடியும். இதுவுமே உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாமே அந்த கேட்டகரியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி குங்குமச்சிமிழ், இந்த குங்குமச்சிமிழுமே ரொம்ப அழகாக இருக்குது. அழகாக ஒரு 2 ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருவோம். அப்படி அழகாக அப்படி வந்து நம்ம திருகி மூடிக்கிற மாதிரி இருக்குது. திரும்பவும் நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி. இதுலேயுமே 2 சைஸ் இருக்குது. அது மாதிரி பின்ட்ரே, சின்ன சாமி செலை வைக்கிறதுக்கு இந்த பின்ட்ரே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி குட்டியாக விளக்கு வச்சுக்கிறவங்களுக்கு இந்த பின்ட்ரே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் கடைக்கு வந்தது அப்படின்னா நிறைய பேர் ஆசையாக நிறைய வாங்குவாங்க. வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன சாமி எல்லாம் நான் இதில் ஏற்றிடுறேன்னு சொல்லி வாங்குவாங்க. அது மாதிரி இந்த பின்ட்ரேயுமே உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இதில் நிறைய சைஸ் இருக்குது. இப்போ நான் 2 சைஸ் தான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். அது மாதிரி இந்த தூக்குவாளி ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி இருக்கும். தூக்குவாளி இதுலேயுமே ஒரு 2 சைஸ் இருக்குது. தூக்குலேயே இந்த 1 சைஸ் மட்டும் இல்லை, 2-3 சைஸ் வரைக்கும் இருக்குது. அது மாதிரி அகல் விளக்கு, அகல் விளக்கு அவ்வளோ அழகழகாக இருக்குது. நம்ம விளக்கு கூட கிஃப்டாக கூட கொடுக்கலாம். அதுலேயுமே நிறையா சைஸஸ் இருக்குது. பெரிய அகல்லேருந்து சின்ன அகல் வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி 195 ரூபாய்க்கு இந்த மினி மனையே இருக்குது. மினி மனைன்றது சுவாமி சின்ன விக்கிரகத்தை மேலே வச்சுக்கலாம். இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய டப்பாக பிளாஸ்டிக்கில் கொடுக்கறத விட இப்படி ஒரு சின்ன பித்தளை பொருள் கொடுக்கறது அவ்வளோ நல்லா இருக்கும். அது மாதிரி கேண்டில் ஸ்டாண்டு, அது மாதிரி இதில் நம்ம ஊதுபத்தியும் கூட போட்டு வச்சுக்கலாம். ஊதுபத்தி நம்ம நிறையா ஏற்றுறவங்க அப்படின்னா இதில் அப்படியே மொத்தமாக கூட போட்டு வைக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு பிளான் பண்ணலாம். அது மாதிரி காஃபி டபரா செட்டு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கார்விங்கோட கொடுத்துருக்காங்க. இப்போ ரொம்ப அழகாக எம்போஸ்டாக கார்விங்கோட வருது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. அது மாதிரி இந்த பிளேட்டு, இது முன்னாடியிலருந்தே நம்ம வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இது போட்டுப்போம். சங்கு மாதிரி இருக்கக்கூடிய பிளேட்டு, அது மாதிரி வாழை இலை மாதிரி இருக்கக்கூடிய பிளேட்டு, இதுவுமே நிறையா சைசஸ் இருக்குது.
அது மாதிரி விளக்கு, விளக்குலையுமே அவ்வளோ வெரைட்டி இருக்கு. நல்லா குட்டி குட்டி விளக்குல இருந்து நம்ம கடைக்கு வந்து ஒரு சில பேர் அவ்வளோ அழகா பார்த்து பார்த்து எடுப்பாங்க. நமக்கு அவங்க பில்லிங் வரும்போது ஆச்சரியமா இருக்கும், எவ்வளோ அழகா குட்டி குட்டியா பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும், அவ்வளோ அழகா இருக்கும். அது மாதிரி இப்போ நம்ம பருப்பு இதெல்லாம் அளந்து போடுறதுக்கான சின்ன ஆளாக்கு, ரொம்ப குட்டி தான் நம்ம தம்ளர் போடுவோம் இல்லையா, அது மாதிரி பருப்பு தானிய வகைகள் அளந்து போடுறதுக்கு இந்த ஆளாக்கு வந்து ரொம்பவே குட்டியா ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது கூட நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு பிளான் பண்ணிக்கலாம். அது மாதிரி கிண்ணம், இது வந்து போன வருஷம் நிறையவே கொடுத்தோம் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு, ரொம்ப அழகா பிரசாத கிண்ணம்னே போட்டு. இதுலேயுமே நிறைய சைசஸ் இருக்கு. அது மாதிரி சந்தன கிண்ணம், அழகா சந்தன கிண்ணம், அதுலேயுமே வந்து நிறைய சைஸ், ரொம்ப குட்டி கிண்ணத்துல இருந்து பெருசு வரைக்குமே இருக்கு. ஸோ நம்ம வந்து உங்க பட்ஜெட் என்னவோ அதுக்கேத்தாப்புல நீங்க வந்து பார்த்து ஈஸியா எடுத்துக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா போதும், கடையில் இருக்கிறவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சைசஸுமே இந்த கிண்ணத்துலேயுமே இப்போ வந்திருக்கு. இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காகவே நிறைய வர வச்சிருக்கிறோம். தாய் உருளி அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டி குட்டி உருளி தான் இப்போ பார்க்குறோம். இதுவுமே ரொம்ப அழகாக நல்லா ஹெவி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய தாய் உருளி. பேர் தான் தாய் உருளி, ஆனால் இது லைட் வெயிட்லாம் கிடையாது, நல்ல ஹெவி, ரொம்ப அழகாகவும் இருக்கும். நம்ம ஒரு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அல்லது நம்ம டேபிள்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் பூ வச்சுருந்தா கூட வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளசன்ட் லுக்கு கொடுக்கும். ஆஃபீஸில் கூட நம்ம அழகுக்காக இதை வச்சுக்க முடியும். அது மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து அழகழகான பிளேட்ஸ், இப்போ வந்து இந்த பிளேட்டெல்லாம் அவ்வளோ ட்ரெண்டாக இருக்குது, வர்ற எல்லாருமே நிறைய எடுக்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இந்த மாதிரி பிளேட்ஸ் கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். மற்ற எல்லாத்தையும் கூட கம்மி பண்ணிவிட்டு, ஏன்னா பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமம் அது பேருக்கு கொடுக்கறத விட இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அழகாக ஒரு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு சாக்லேட் வச்சு கொடுத்தா கூட வந்து அது அவ்வளோ திருப்தியாக அழகாக இருக்கும். உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் அடங்குற மாதிரி நீங்களே பார்த்து கொடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக, ரொம்ப நிறைய சைசஸில் பிளேட்ஸ் அவ்வளோ அழகழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதும் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கானது தான். ரொம்ப அழகாக திருநீர் பேழை, நம்ம திருநீர் போட்டு வச்சுக்கக்கூடிய பேழை, அதுவும் பித்தளையில் ரொம்ப அழகாக குட்டி சைஸ்லேருந்து மூணு சைஸ் இப்போது நம்மளுக்கு அவைலபிளில் இருக்குது. நீங்கள் இதில் கூட உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்பில் திருநீர் பேழை கொடுக்கலாம், அவங்க வீட்டில் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி பறை, மினி பறைன்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து பொதுவாகவே வந்து அன்னபூரணிக்கு முன்னாடி அரிசி போட்டு வச்சுக்குவாங்க, ஒரு சில பேர் இது மேலே அரிசி கொட்டி வச்சுக்குவாங்க. இன்னும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இது வந்து இன்னுமே நம்ம வந்து டேபிளில் யூஸ் பண்ண முடியும், பென் ஸ்டாண்டாக இதை யூஸ் பண்ண முடியும். அழகாக இதில் வந்து பென்னெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம், அதுக்காகவும் இந்த பறை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம டேபிளில் அப்படி வைக்கும்போது ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி செம்பு, அவ்வளோ குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் செம்பு வரைக்கும் இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப குட்டியாக. குலதெய்வ செம்பு இது கூட நம்ம கொடுக்கலாம். நம்மளுடைய வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, அவங்க குலதெய்வத்துக்காக அவங்க தண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு செம்பு கூட நம்ம வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டில் கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செம்புலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், குட்டியாக இருக்குது அப்படின்னா கூட அவ்வளோ ஸ்ட்ராங்கு, வளையாது, ரொம்ப நல்ல குவாலிட்டியான பொருட்கள். நம்ம ஒரு பொருள் கொடுக்கும் போதே நம்மளுடைய தரமும் அதில் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பித்தளை பொருட்கள் தான் வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுப்பாங்க. அது மாதிரி பாக்ஸு, குட்டி குட்டி பாக்ஸு, நம்ம ஊருக்கு போகும்போது குங்குமம் திருநீர் போட்டு எடுத்து வச்சுக்க, அது மாதிரி சாமிக்கானது எதுனா எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குட்டி குட்டி பாக்ஸஸ் கூட வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து 90 ரூபாயிலிருந்து இந்த பாக்ஸஸ் எல்லாம் கிடைக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்கும். அது மாதிரி வேல், திரிசூலம், அம்பாள் வழிபடுறவங்க திரிசூலம் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம கொடுக்குற பொருள் அவங்க வீட்டில் பூஜை ரூமில் யூஸ் ஆகுது அப்படின்றதே நம்மளுக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். அது மாதிரி வேல், நிறைய பேர் வேலுமே வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. ஊதுபத்தி ஸ்டாண்டு இப்போ இந்த மாடல் வந்து புதுசாக வந்திருக்கு. ஏன்னா என்ன தான் நம்ம வந்து சொன்னாலும் அந்த ஊதுபத்தியோட இந்த டஸ்ட்டு அந்த சாம்பல் கீழே விழுந்துடும். ஸோ அப்படி இல்லாமல் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மாதிரி கிண்ணம், ரொம்ப அழகழகான கிண்ணம் இருக்குது. கிண்ணத்தில் அவ்வளோ வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது. அது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இதுக்கு தனியாகவே ஒரு ரோவே போட்டு வச்சுட்டோம் ரிட்டர்ன் கிஃப்ட்டுன்னு, நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் பார்க்க முடியும். அது மாதிரி நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய பிரசாத கிண்ணம் அவ்வளோ அழகழகாக இருக்குது. ஒரே மாதிரி வந்து 11 கிண்ணம், 7 கிண்ணம், 9 கிண்ணம்னு ஒரு தட்டில் வச்சு செட் பண்ணி கூட வாங்குறாங்க. ஏன்னா சாமிக்கு நவதானியங்கள் படைக்கிறாங்க, அது மாதிரி பிரசாதம், நான் அம்பாளுக்கு இத்தனை வகையான பிரசாதம் குட்டி குட்டியாக வச்சு நான்
படைக்கிறேன் அப்படின்றவங்க கூட வந்து அழகா செட் பண்ணி வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க உங்க வீட்டுக்கு உங்க பூஜை ரூமுக்கு தேவையான மாதிரியும் வாங்கி கொடுக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த மாதிரி லைட் வெயிட்ல ரொம்ப அழகா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப அழகாகவும் இருக்கும், ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். நம்ம வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இது எல்லாமே கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். ரொம்ப உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே தான் வருது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. பித்தளையில் கொடுக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த கப் எல்லாமே புதுசாக தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு அம்பர்லா ஷேப்பில் நிறைய கட்டோட அழகாக இருக்குது. இதுலேயே வந்து மூணு சைஸ் இருக்குது, மூணு சைஸ் இருக்குது. இந்த ஒன்று மட்டும் ஸ்டாண்டோடையே கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான். கப்பன் சாசர் ரொம்ப அழகாக ஹெவியாக வந்திருக்கக்கூடியது, நல்ல ஒரு கோடை. இதுவும் கூட நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறனால கொடுக்கலாம். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாகவும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். அது மாதிரி குபேர குஞ்சம்னு சொல்லப்படக்கூடிய காப்பரில் இருக்கக்கூடிய படி ரொம்ப அழகாக, சின்ன சைஸ்லேயும் பெரிய சைஸ்லேயும். அதுலேயே சங்கு சக்கரம் நாமத்தோடு இருக்கும், குபேர குஞ்சம்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து லாஸ்ட் 1 இயருக்கு மேலே வந்து இது ரொம்ப ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு. மாதிரி கோமதி சக்கரம் ட்ரீ, கோமதி சக்கரம் தனியாக கொடுக்குறதும் ரொம்ப விசேஷம்தான். 11 கூட கொடுக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு கோமதி சக்கரம் ட்ரீயாக கொடுக்குறீங்கனாலும் கொடுக்கலாம். ரொம்ப அழகாக யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாகவும் இருக்கும். இது 50 கோமதி சக்கரம் இருக்குது. கோமதி சக்கரமும் ருத்ராட்சமும் கலந்து இதில் செஞ்சுருப்பாங்க. இதில் வந்து 100 கோமதி சக்கரம் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி பூக்கூடன்னு சொல்லக்கூடிய கூட தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதுலேயுமே அத்தனை சைஸஸ் இருக்குது. இதுவுமே உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் பார்த்து அழகாக எடுத்து கொடுக்கலாம். ரொம்ப குட்டி சைஸ்லேருந்து இதை விட பெரிய சைஸுமே இருக்குது. இதை விட நல்லா இன்னுமே 12 இன்ச் சைஸ் வரைக்கும் கூட அவைலபிளில் இப்போ இருக்குது. ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக விளக்கு கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அழகாக குட்டி குட்டி குத்து விளக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் படுவாங்க. ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய விளக்கு நிறைய பேர் தேடுவாங்க, கிடைக்காது. இது வந்து நம்மக்கிட்ட 4 இன்ச் உயரத்துலேருந்து கூட விளக்கு இருக்குது. ரொம்ப அழகாக குத்து விளக்கே நான் சொல்கிறது. இதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வரும். லோட்டஸ் நந்தா விளக்குன்னு சொல்லுவோம். இதுலேயுமே நிறையா சைசஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த லோட்டஸ் நந்தாவில் நிறையவே சைசஸ் இருக்குது. ஹைட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கும் சரி, ஒரு பூவுக்கு நடுவில் இதை வைக்கிறதுக்கும் சரி, ரொம்ப அழகாகவும் இருக்கக்கூடிய விளக்கு. சங்கு சக்கரம் விளக்குலேயே வந்து லைட் வெயிட்டில் ரொம்ப டிசைனோட அழகாகவும் வந்திருக்கக்கூடிய விளக்கு தான் இப்போ பார்க்குறோம். ரொம்ப அழகாக செட்டு 2 சைஸில் வந்திருக்கு. இதுவுமே உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே தான் வர்ற மாதிரியான விளக்குகள். மகாமகாகள்னு சொல்லுவாங்க, அதாவது கும்பம் கலசம் மேலே இருக்கும், அதுக்கு கீழே 5 முகத்தில் குத்து விளக்கு இருக்கிற மாதிரி 2 சைஸு நம்மக்கிட்ட இருக்குது. இதுவுமே ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நிறைய பேர் வாங்குறாங்க. துணை விளக்காக ஏற்றக்கூடிய ஆரத்தி தான் பார்க்குறோம். நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக, இதுலேயுமே லைட் வெயிட்டில் இருக்குது. 95 ரூபாயிலேருந்து கூட இந்த மாதிரி ஆரத்தி சின்ன சைஸில் நமக்கு அவைலபிள் இருக்குது. லைட் வெயிட்டில் இருக்கும், இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓம் மகள் நிறைய பேரால் ஆசையாக வாங்கப்படக்கூடிய விளக்கு. நிறைய விளக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். கிஃப்ட்டுக்காகவும் வந்து நீங்கள் இந்த விளக்கு பிளான் பண்ணுறதா இருந்தால் பிளான் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேயே ஓம் சக்தின்னு போட்டு திரிசூலத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு, அம்பாளுக்காக ஏற்றக்கூடிய விளக்குன்னு கூட சொல்லலாம். மேலே திரிசூலம் இருக்கும், இதில் வேல் இருக்கும். மாட விளக்கு இதுலேயுமே 5 சைஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. மாட விளக்கில் 5 சைஸ் இருக்குது, ரொம்ப குட்டி சைஸு. அது மாதிரி அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி 5 சைஸு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது கூட நீங்கள் பட்ஜெட்டுக்காக பார்த்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம். காமாட்சி விளக்கு கூட ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக கேட்குறாங்க. அவங்களுக்காகவே ரொம்ப சின்ன சைஸ் விளக்கு கூட வர வச்சுருக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா கூட நீங்களால் 2 நாளில் உங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த மாதிரியான விளக்குகள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக நீங்கள் செலக்ட் பண்ணுற விளக்கு என்னவோ அதை உங்களுக்கு எங்களால் தர முடியும். நந்தா விளக்குலேயுமே இந்த விளக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பிளைனாக அது மேலே மட்டும் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. குபேர விளக்கில் ஏகப்பட்ட சைஸ் இருக்குது. பெரிய சைஸ், இவ்வளோ அகலில் இருக்கக்கூடிய குபேர விளக்குலேருந்து ரொம்ப குட்டி சைஸ்லேருந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல இந்த விளக்கில் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒன்று ஒன்றா காட்டணுன்னா கண்டிப்பாக இந்த பதிவே பத்தாது, அவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது நம்மக்கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில். ஸோ இந்த அது மாதிரி இந்த லோட்டஸ் நந்தான்னு சொல்லுவோம், ரொம்ப அழகாக தாமரமா பூ மாதிரி இருக்கக்கூடிய உள்ள நந்தா விளக்கு, நடுவில் 3 போட்டு ஏற்றுற மாதிரியான விளக்கு. அது மாதிரி நந்தா விளக்குன்னு சொல்லக்கூடிய வெறும் பிளெயின் நந்தா,
மாதிரி குபேர விளக்குல காயின் வச்சு விளையேற்றக்கூடிய விளக்கு. இதுவுமே நிறைய பேர் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு அழகாக பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா அஷ்டலக்ஷ்மியுமே அழகாக காயின் வடிவில் கொடுத்து நடுவில் குபேர விளக்கு ரொம்ப விசேஷம். கிஃப்டாக கொடுக்கறதும் சரி, நம்ம வீட்டில் ஏற்றுறதும் சரி, ஆக்சுவலி நிறைய பேர் வாங்குறாங்க. இந்த விளக்குமே குபேர விளக்கு தான், லக்ஷ்மி குபேர விளக்கு. வாராகி விளக்கு ரொம்ப குட்டியாக காயினில் நம்ம வச்சு கொண்டிருக்கிறோம், வாராகி காயின் விளக்கு. இதுவுமே நீங்கள் கிஃப்ட்டு கூட பிளான் பண்ணலாம். நாம இன்னைக்கு பார்த்த இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளுடைய vilakkukadai.com வெப்சைட்ல ரிட்டர்ன் கிஃப்ட்னு தனியா ஒரு கேட்டகரியே கொடுத்துருக்குறோம். நீங்க அதுல போய் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கடைக்கு நேர்ல வரும்போது 30 ப்ராடக்ட்டுக்கு மேல, ஒரே பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட் 30க்கு மேல நீங்க வாங்கும் போது கண்டிப்பா உங்களால 10% டிஸ்கவுண்ட் நீங்க அவைல் பண்ணிக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.